ஒரு வெற்றிகரமான தொழில் செய்ய என்ன செய்ய வேண்டும், ஒரு வெற்றிகரமான பாதை எப்படி இருக்கும் அப்படின்றது தான் தொழில் செய்ய நினைப்பவர்களுடைய கேள்வியாக இருக்குது. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கான பதில் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு தொழில் செய்வதற்கு ஸ்ட்ராங்கான ஐடியா தேவை. அந்த ஐடியா எந்த அளவுக்கு புதுமையாக இருக்குது, அந்த ஐடியாவை நம்ம எப்படி வந்து திட்டமிட போகிறோம், அந்த ஐடியாவை எப்படி நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம், செயல்படுத்த போகிறோம் அப்படின்றத நம்ம வந்து யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, அந்த ஐடியாவை யாராவது யோசிச்சிருக்காங்களா, இல்லை அந்த ஐடியாவை வந்து வேறு யாராவது ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்களா, அப்படி ட்ரை பண்ணி பார்த்ததில் ஏதாவது சிக்கல்களை அவங்க சந்திச்சிருக்காங்களா அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அதற்கு பிறகு நம்மளுடைய அந்த ஐடியா யோசனை வந்து எந்த அளவுக்கு புதுமையாக இருக்குது, அதை எப்படி நம்ம வந்து ஒரு திட்டமாக தயாரிப்பது அப்படின்றத பார்க்கணும். நம்ம என்ன தொழில் செய்ய போகிறோம், அந்த ஐடியா எது பற்றி இருக்குது, அதை எப்படி நம்ம வந்து ஒரு பிளானாக நம்ம வந்து ரெடி பண்ணணும் அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா பிளான்ன்றது ரொம்ப அவசியம். அந்த பிளானை பொறுத்து தான் யார் யாரெல்லாம் வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி எப்படி இது கஸ்டமர்கிட்ட போக போகுது அப்படின்றத நம்ம வந்து சிந்திக்க முடியும். அதனால் வந்து அந்த பிளான்ன்றது ரொம்ப முக்கியம். அந்த பிளான் ஒன்ஸ் ரெடியானதுக்கு பிறகு அதை நம்ம எப்படி செயல்படுத்த போகிறோம், அதை எப்படி பொது வெளியில் அதை கொண்டு வர போகிறோம், ஒரு ப்ராடக்டாக கொண்டு வர போகிறோம், அதை எப்படி கஸ்டமர் எண்டுக்கு கொண்டு போய் சேர்க்க போகிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த எக்ஸிக்யூஷன்ன்றது ஒரு மூணாவது பிளாட்ஃபார்மாக இருக்குது. நாலாவது ஸ்டேஜ்ன்றது ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜில் தான் நமக்கு நிறையா ப்ராப்ளம்ஸ், நிறைய ஆப்ஸ்டக்கிள்ஸ், தடங்கள்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த தடங்கள் வந்து நம்மளோட வேலை பார்க்கக்கூடியவர்கள் மத்தியிலேருந்தும் வரலாம், இல்லை நமக்கு தொழில் முனை போட்டியாளர்களாக இருக்கக்கூடியவர்களிடமிருந்தும் வரலாம், இல்லை அது வந்து நம்மளே எதிர்பாராத விதமாக திடீர்னு ஒரு புது பிரச்சனையாக கூட வந்து நமக்கு முன்னாடி நிற்கலாம். அதை எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும்போது நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு மனச்சோர்வு ஏற்படும், நம்ம மேலே நமக்கு நம்பிக்கை இல்லாமல் போகும். இப்போ அந்த மாதிரியான நேரங்களில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு மத்தியில் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கிறது ரொம்ப கஷ்டமானது தான். ஆனால் நம்ம பாசிட்டிவாக இருந்து இதுவும் கடந்து போகும் அப்படின்ற ஒரு மனநிலையோடு நம்ம இருக்கும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம அந்த பிரச்சனைகளை கடந்து வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாகும். இல்லை அப்படின்னா நம்ம மேலே நமக்கு நம்பிக்கையின்மை ஏற்படும், அதனுடைய தொடர்ச்சி என்ன ஆகும்னா நம்மளை வந்து ரொம்ப மன அழுத்தத்தில் கொண்டு போய் விட்டுரும். நம்ம கொண்டு வந்த அந்த பிளான், நம்ம கொண்டு வந்த அந்த ஐடியா, நம்ம போட்ட அந்த எஃபோர்ட்டு, எக்ஸிக்யூஷனுக்காக போட்ட எஃபோர்ட்டு, நம்மளுடைய முதலீடு எல்லாமே வந்து ஒன்றுமே இல்லாமல் ஆயிரும். ஒரு கான்ஃபிடென்ஸாக ஒரு பாசிட்டிவாக நம்ம இருக்கக்கூடிய பட்சத்தில் அடுத்து நம்ம வந்து ஒரு சக்ஸஸை டேஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த சக்ஸஸ் நமக்கு பெரிய அளவில் கிடைக்கும்போது அதை எப்படி சேனலைஸ் பண்ணுறோம், அந்த சக்ஸஸை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதை சரியாக நம்ம ஹேண்டில் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த சக்ஸஸை எப்படி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறது அப்படின்றத பற்றி நம்ம யோசிக்க முடியும். தொழிலில் பிரச்சனைகள் வரும்போது உங்களுடைய ஐடியா, பிளான், எக்ஸிக்யூஷன் மேலே நம்பிக்கை வைங்க. நிச்சயமாக வந்து எல்லாரும் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கும் வரும், அது நண்பர்கள் வட்டாரத்துலேருந்து வரும், உங்களுக்கு நெருக்கமானவர்கள் மத்தியிலேருந்து வரும். அதையெல்லாம் கடந்து போவதற்கான ஒரு மனநிலையோடு நீங்கள் இருக்கணும். நீங்கள் பாசிட்டிவாக இருக்கும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, பிரச்சனை எங்கே ஆரம்பித்தது, எந்த இடத்துல வந்து நம்ம பிரச்சனையை முதல்ல சரி செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே வரும். அது வரும்பொழுது நிச்சயமாக அந்த பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்வது அப்படின்றது நமக்கு தெரிய வரும். தெரிய வரும்பொழுது நமக்கு வந்து அந்த சக்ஸஸை நம்ம டேஸ்ட் பண்ண முடியும். இதுதான் அந்த ரோட் டு சக்ஸஸ் ஃபார்முலா அப்படின்றத சொல்கிறாங்க. முக்கியமாக வந்து எந்த வயதில் நம்ம தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, தொழில் செய்வதற்கு வயது என்பது ஒரு தடையே இல்லை அப்படின்றது தான் வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு இடத்துக்கு போன எல்லா தொழிலதிபர்களும் சொல்லக்கூடிய வார்த்தைகளாக இருக்குது. அது உண்மையும் கூட. இன்றைக்கு இளைஞர்கள் பெரிதும் பயன்படுத்தக்கூடிய ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், அதனுடைய ஃபவுண்டர் மார்க் ஜக்கர்பர்க் வந்து அவருடைய 19வது வயதில் தான் ஃபேஸ்புக்குன்ற ஒரு நிறுவனத்தை தொடங்குறாரு. அதே மாதிரி ஸ்டீவ் ஜாப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அவருடைய அந்த ஆப்பிள் நிறுவனத்தையே வந்து அவர் 21வது வயதில் தான் தொடங்குறாரு. அதே மாதிரி பில்கேட்ஸ் வந்து மைக்ரோசாஃப்ட் அப்படின்ற ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை வந்து தன்னுடைய 20வது வயதில் தான் தொடங்குறாரு. அதே மாதிரி ஜெஃப் பெசோஸ் வந்து அமேசான் நிறுவனத்தை தன்னுடைய 30வது வயதில் தான் தொடங்குறாரு. மெக்டொனால்ட்ஸுடைய நிறுவனர் ரே க்ராக் 56வது வயதில் தான் வந்து மெக்டொனால்ட்ஸுடைய தலைமை பொறுப்பை ஏற்று அவர் வந்து மிகப்பெரிய அளவில் மெக்டொனால்ட்ஸுன்ற ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி காமிக்கிறாரு. அதே மாதிரி கேஎஃப்சியுடைய நிறுவனரும் 65வது வயதில் தான் அவர் அந்த கேஎஃப்சி நிறுவனத்தையே உருவாக்குறாரு. இந்த வெற்றியாளர்களுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும் பொழுது வயது என்பது ஒரு தடைகளாகவே அவங்களுக்கு இல்லை அப்படின்றதான் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா இளம் வயதில் சாதித்தவர்களும் இருக்கிறாங்க. 56 வயதில் மெக்டொனால்ட்ன்ற ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி காமிச்சவர் ரே க்ராக், அவரையும் நம்ம பார்க்க முடியுது. அதனால இவங்களுடைய வாழ்க்கையில் ஒட்டுமொத்தமாக நம்ம ஒரு டேக்அவேன்னு எடுத்துக்கணும் அப்படின்னா, அவங்க வந்து அவங்க பேஷன் பின்னாடி ஓடிருக்காங்க, நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. மூணாவது, கன்சிஸ்டண்ட்டாக அவங்களுடைய முயற்சிகள் இருந்துகிட்டே இருந்திருக்கு. இதுதான் அவங்கள வந்து வாழ்க்கை வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு சாதனையாளர்களாக மாற்றி காமிச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
குறிப்பாக ஐடியா, பிளான், எக்ஸிக்யூஷன் இந்த மூணுன்றது சக்ஸஸுக்கான ஒரு ப்ராசஸ். அந்த ப்ராசஸை சரியாக ஃபாலோ பண்ணி அதுக்கு பிறகு வரக்கூடிய பிரச்சனைகளை சரியாக நம்ம ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மளும் ஒரு சாதனையாளராவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.